ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ஓவரால் தமிழ் கேமர்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நீங்கள் வீட்டில் அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்போனா நம்ம கர்னா ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு புது விஷயம் எடுத்திருக்காங்க. அதாவது நான் பிசி பிளேயர்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ அது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ இதில் ரிப்மெண்ட் யாராக இருக்க போகிறோம்னா பிசி பிளேயருக்கு தான் போகணும். ஸோ அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏன் பேன் பண்ண போகிறாங்க, எப்படி பேன் பண்ண போகிறாங்க, என்னென்னா நடக்க போகுது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ஃபுல் டீடெயில் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நிறைய பெரிய யூடியூபர்ஸ் இதை எக்ஸ்போஸ் பண்ணி போட்டுட்ருக்காங்க. ஸோ அதை பற்றி வீடியோ பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இதான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி எழுதி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செட் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா? ஸோ அப்படினா தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டன்ட் வந்துட்டு இருக்கு, ஓகே மக்களே? ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது, நம்ம 100K நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஸோ அந்த 100K சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா நம்ம டெய்லியும் 6:30 மார்னிங், 6:30 ஈவினிங், 6:30 வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வீடியோஸ் போட்டுருப்போம். ஸோ டெய்லி நீங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாலும், ஓகேங்களா? ஸோ அதை சொல்ல போச்சுங்க, நோட்டிஃபிகேஷன் வந்தாலும் வரலாலும், ஓகேங்களா? ஸோ தயவு செஞ்சு வந்து இப்போ சேனலை பார்த்துருங்க, கன்ஃபார்ம் ஒரு வீடியோ இருக்கும், உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ அதையும் தெரிவித்துக் கொள்கிற மக்களே, ஓகேங்களா? சரி, ஓகே மக்களே, இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது, என்னென்னா கன்ஃபார்ம் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்காகவோ இல்லை, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேர் கேம் பிளேக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கவனிச்சிங்களான்னு தெரியல. ஸோ இப்போ இருந்தாலும் நான் மறுபடி சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா கர்னா ஃப்ரீ ஃபயர் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் OB30 அப்டேட்டில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அதாவது என்ன வந்து பிசி பிளேயர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆக முடியும். மொபைல் பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் டீமில் இருந்தாங்கன்னா வந்து எத்தனை பிசி பிளேயர்ஸ் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரியான ரேஷியோவில் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசி பிளேயர்ஸ் கனெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா வந்து OB30 அப்டேட் அப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போ உங்கள் ஸ்குவாடில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர், அந்த 4 பேரில் ஒருத்தர் பிசி பிளேயராக இருந்தால் 25% ஆஃப் த ஸ்கு இது வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா வந்து பிசி பிளேயராக வருவாங்க. அதாவது நீங்கள் 52 பேர் போகிற ஒரு மேட்சில் வந்து குறைஞ்சது ஒரு 12-13 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசி பிளேயர்ஸாக வருவாங்க. ஸோ இதே நீங்கள் 2 பேர், அதாவது உங்கள் டீமில் 2 பேர் பிசி பிளேயர், 2 பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மொபைல் பிளேயராக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி, அதாவது 25 பேர் வந்து பார்த்திங்கன்னா பிசி பிளேயர், 25 பேர் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிளேயராக இருந்துட்டு இருந்தாங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து அதை அப்படியே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் மாற்றிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது என்ன வந்து பிசி பிளேயர் வந்துட்டாலே முடிஞ்சது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிசி பிளேயராக இருந்தாலும் சரி 4 பிசி பிளேயராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பிசி பிளேயர்ஸ் மட்டும்தான் கனெக்ட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? ஸோ அது மொபைல் டு மொபைல் மட்டும்தான் கனெக்ட் ஆகும், அதாவது மேட்ச் மேக்கிங், ஓகேங்களா? ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகும்னா வந்து நீங்கள் மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவீங்க பார்த்திங்களா, ஒரு ஸ்குவாடை செட் பண்ணிட்டு ஸோ ஸ்டார்ட் மேட்ச்சை கொடுப்பீங்க பார்த்திங்களா? ஸோ அதில் தான் வச்சிருக்கானுங்க, ஓகேங்களா, ஆப்பு. ஸோ அதாவது என்ன வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு மொபைல் பிளேயராக இருந்து நீங்கள் மொபைலில் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து வரக்கூடிய எல்லா ஆப்போனன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது நீங்கள் ஒரு 52 பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்குவாடில் 52 பேருக்குள்ள ஒரு மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா 4 பேர் ஒரு ஸ்குவாடாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மீதி 48 பேரும் வந்து பார்த்திங்கன்னா மொபைல் பிளேயர்ஸ் தான் வருவாங்க. ஸோ இதில் உங்கள் டீமில் ஒரு பிசி பிளேயர் இருந்தாலும் உங்கள் ஆப்போனன்ஸில் எத்தனை பேர் தான் பிசி பிளேயர்னு கணிக்கவே முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னா வந்து ஸோ இப்போ பிசி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்வர்லேயும் சரி எல்லா சர்வர்லேயும் சரி வந்து பார்த்திங்கன்னா பிளேயர்ஸ் வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி பிளேயர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்ச் மேக்கிங் நடக்க மாட்டேங்குது. ஸோ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ரெக்ஸோட ஃப்ரெண்டு DRPDO சம்திங், ஸோ அந்த ட்ராப்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ட்ராப் ப்ரோ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம விலாஸ் கேமிங், அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து வார்லுப்ரோட லைவ்லேயே அது நடந்தது, ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட வார்லுப்ரோட லைவ்லேயே நடந்துச்சு, நான் அதை பார்த்தேன் இதை நைட்டு, ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. என்னென்னா வந்து மேட்ச் மேக்கிங் ஸ்டார்ட் பண்ணி 4-5 நிமிஷம் ஆனாலும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேட்சுக்குள்ளே போகலை, ஓகேங்களா? ஸோ என்ன வந்துன்னா சர்வர் டைம் அவுட் கொடுத்து நீங்கள் லாகின் ஆன் மொபைல் டிவைஸ் அப்படின்னு சொல்லியே வந்துருது, ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் வேணாம், நீங்கள் மொபைல் லாகின் பண்ணி வாங்கன்னு சொல்லிட்டு, ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இமேஜ் இதில் காட்டுற அப்படின்னா வந்து உங்கள் டீமில் ஒரு பிசி பிளேயர் கனெக்ட் ஆனால் ஸோ இந்த மாதிரி தான் அவங்க நேமுக்கு மேலே பிசிக்கான சிம்பிள் மாதிரி காட்டும், ஓகேங்களா? ஒரு டிவி இருக்கிற மாதிரி காட்டும், ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு இது தான் வந்து பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க கர்னா சைட்லேருந்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சத்தியமாக சொல்லணும், இது ஒரு ஃபேரான கேம் பிளேக்கு வழிவகுக்கும்னு சொல்லிக்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து கர்னா வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் இ ஸ்போர்ட்ஸில் நம்பர் 1 வந்திருக்காங்க. ஸோ அதனால் வந்து இன்னும் கொஞ்சம் கேமை கொஞ்சம் டெவலப் பண்ணுங்கிறதுக்காக பிசி பிளேயர் மட்டும் கனெக்ட் ஆகட்டும், ஸோ மொபைல் பிளேயர் மட்டும் கனெக்ட் ஆகட்டும் மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதை எத்தனை பேர் அப்ரிஷியேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போட்டுருங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஏன் ப்ரோ BNL இவங்கெல்லாம் பேனட்னு போட்டீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா பிசியில் பேனடு, ஓகேங்களா? ஸோ நான் தமிழில் போட்டிருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களை கிளிக் பண்ண வைக்கிறதுக்காக ஒரு விஷயம் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா உண்மை தான், ஓகேங்களா? ஸோ பிசியில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பேன் தான், ஓகேங்களா? ஸோ ஏன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வின்சென்ஸோ இவங்களாம் இருக்க மீனா சர்வர் ஆகட்டும், ஓகேங்களா? ஸோ அந்த சர்வர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிசி பிளேயர்ஸோ அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிளேயர்ஸ் இருப்பாங்க, ஓகேங்களா? அதுவும் பிசி பிளேயர்ஸ் நிறையவே கூட இருக்கலாம், ஓகேங்களா? பட் ஆனால் நம்ம இந்தியன் சர்வரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோக்கான பிசி பிளேயர்ஸ் இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுனா வந்து நிறைய பேருக்கு மேட்ச் மேக்கிங்கே ஆக மாட்டேங்குது, ஓகேங்களா? ஸோ இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கேம் பிளே பண்ண முடியாமல் இருக்காங்க, ஓகேங்களா? ஸோ
குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒரு மேட்சுக்குள்ளே போகிறதுக்கே உங்களுக்கு எஸ்டிமேட்டட் டைம்னு ஒன்று காட்டும் பார்த்தீங்களா. ஸோ அதுவே கிட்டத்தட்ட 2 நிமிஷத்துக்கு பக்கமாக காட்டுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கு. ஸோ இப்போ நம்ம இதில் என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இனிமேல் மொபைல் பிளேயர்ஸ்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அது ஸ்கில் உள்ள மொபைல் பிளேயர்ஸ் எல்லாருமே வெளியே வருவாங்க. ஸோ பிசியில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறதுன்னா வந்து ஒரு 2 விரலில் விளையாட வேண்டிய ஒரு கேமை வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் கேமை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிசி உங்கள்கிட்ட காசு இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காக ஐஎன் பிசியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு நீங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 விரலில் விளையாடுவீங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேரான கேம் பிளேவாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அப்போ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கரணா வந்து பார்த்தீங்கன்னா என்ன நோட் பண்ணியிருக்காங்கன்னா வந்து ஸோ நிறைய பேர் வந்து பிசியில் விளையாடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பிளேயர்ஸ்க்கு ரொம்பவே இதாகுது. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மொபைல் கேம் தான் கொண்டு வந்தோம், பிசி கேம் கொண்டு வரல நீங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மொபைல் பிளேயர்ஸ்க்கே மிகப்பெரிய அடியாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா வந்து எல்லாம் பிசி சிஸ்ட்டு வரணுங்க. ஸோ நாங்கள் கேமை விட்டு போகிறேன்னு நிறைய பேர் போக கிளம்பிடுவாங்கிற ஒரு காரணத்துக்காகவே கரணா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீங்கள் பிசியில் விளையாடுங்க, மொபைல் விளையாடுங்க. ஆனால் நான் மொபைல் விளையாடுறவனுக்கு மொபைலோட தான் கனெக்ட் பண்ணுவேன், ஆப்போனண்ட்டோட தான் கனெக்ட் பண்ணுவேன். பிசியில் விளையாடுறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசியில் விளையாடுற ஆப்போனண்ட்டோட தான் கனெக்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. இது வெல் கங்க்ராச்சுலேட்டான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ இது வந்து கரணா வந்து இது வரைக்கும் பண்ணதிலே ஒரு உறுப்பினர் ஒரு விஷயம் இந்த விஷயம் தான். ஸோ இப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் மேக்கிங் ஆகும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மடியும் நம்மகிட்டருந்து போன பழைய ஓகேங்களா அது என்ன வந்து பழைய லெஜெண்ட்ஸ் ஓகேங்களா, மொபைல் லெஜெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி வந்தாகணும். பிசிக்கு மாறின, மொபைல் டு பிசி மாறின எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் மொபைலுக்கு வந்தாகணும். ஸோ இது வேறு வழியே இல்லை, பண்ணித்தான் ஆகணும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைல் ஹேக்கர்ஸ் கூட ஏதோ சும்மா சாதாரணமாக வந்துட்டு போகிறாங்க, அதே தாக முடியல. ஸோ இந்த பிசியில் வர ஹேக்கர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருப்பானுங்க, ஓகேங்களா. ஸோ அவனுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரியான ஹேக்கர்ஸ் வருவானுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க ஹீரோ கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மேட்ச் மேக்கிங் நடக்காதனால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ரொம்ப கம்மியிலே இருப்பீங்க. அதுக்கு மாதிரி மொபைல் பிளேயர்ஸ்லாம் முன்னாடி போயிடுவாங்க, ஓகேங்களா. ஸோ அதுதான் நடக்க போகுது. ஏன்னா வந்து மொபைல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம், ஓகேங்களா. ஸோ அதாவது நார்மலாகவே மொபைல் பிளேயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டில் நம்பர் ஆஃப் கவுண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம். பட் ஆனால் பிசி பிளேயர்ஸ் வந்து இருக்க மாட்டாங்க, ஓகேங்களா. மேக்ஸிமம் ஒரு 10,000 பீப்பிள் இருந்தாலும் 10,000 பீப்பிள் அட் அ டைமில் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுவாங்களா. ஸோ அவங்களுக்கு மேட்ச் மேக்கிங் நடக்கமாங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதே வந்து மொபைல் பிளேயர்ஸ்னால் வந்து கன்ஃபார்ம் நடக்கும். ஸோ அவங்க வந்து மேட்ச் மேக்கிங் கன்யூஸாக நடந்துகிட்டு இருக்கும், கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணலாம். ஆக்சுவலாக நார்மலாக மொபைல் கேம் லாபிலேயே வந்து பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் கிராண்ட் மாஸ்டர் புஷ் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டைமே 2 மினிட்ஸ் ஆயிரும், ஓகேங்களா. எஸ்டிமேட்டட் டைமே மேட்ச் மேக்கிங் ஆகிறதுக்கு, ஏன்னா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்த பிளேயர்ஸ் தான் ரொட்டீன் ஆகிட்டு இருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேர் புஷ் பண்ணுறாங்கன்னா அந்த 20,000 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டீன் ஆகிட்டு இருப்பாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா புது பிளேயர்ஸ் யாரும் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் காலேஜ்லாம் ஆரம்பிச்சிட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமாக ஒரு வேற லெவலான விஷயமா இருக்கும். ஸோ பிசி பிளேயர்ஸ்க்கு ரிப் மூமெண்ட் தான், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் வந்து என்ன அதாவது உங்கள் நீங்கள் வந்து எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது ஒரு கமெண்ட் வந்து கன்ஃபார்ம் எனக்கு போட்டே ஆகணும், ஓகேங்களா. ஸோ இதை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறீங்களா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பிசி லெஜெண்ட்ஸ் தான் ப்ரோ டாப்பு மொபைல்லாம் சும்மா அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வந்து மொபைல் பிளேயர்ஸ் தான் லெஜெண்ட்னு சொல்லுவேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2 விரலில் விளையாடுறாங்க. அது நீங்கள் யாரை வேணாலும் விடும், பிஞ்சன்ஸோ பிடுக்கே யாரை வேணாலும் நினச்சிக்கங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிசி இதில் விளையாடுறாங்க, மொபைலில் விளையாடல, ஓகேங்களா. ஸோ அந்த விஷயத்தை நான் தெரிவிச்சுக்கிற மக்களே, ஓகேங்களா. ஸோ ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சுது. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சது மறக்காம ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க மக்களே, ஓகேங்களா. ஸோ ஓகே மக்களே, அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், ஈவினிங் வீடியோவில் சந்திப்போம் மக்களே, ஓகேங்களா. பை பை, சி யூ.